இந்த காணொலியில் நமக்கு கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி என்னென்னா ஒய்யோட மதிப்பானது எக்ஸோட மதிப்போட நேரடி தொடர்புடையது அதாவது ஆங்கிலத்தில் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷ்னல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ ஒய்யோட மதிப்பு முப்பது அப்படின்னும்போது போது எக்ஸோட மதிப்பு ஆறுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஒய்யோட மதிப்பு நாப்பத்து அஞ்சு அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன தான் நாம இப்ப கண்டுபிடிக்கப் போறோம் இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட தகவல் என்னன்னா ஒய்யோட மதிப்பானது எக்ஸோட மதிப்ப நேரடியா சார்ந்திருக்கு அதாவது டைரக்ட்லி ப்ரபோஷ்னல் இல்லையா அப்படின்னா ஒய்யோட மதிப்பு எக்ஸோட மதிப்ப ஏதாவது ஒரு மாறிலி மதிப்பால பெருக்க கிடைக்கிறது ஆக ஒய்யோட மதிப்ப மாறிலி கேவோட எக்ஸ பெருக்கிறதுக்கு சமம் ஒய்யோட மதிப்பு எக்ஸோட மதிப்போட நேரடி தொடர்புடையது அப்படிங்கிறதுனால ஒய்யோட மதிப்பு முப்பது அப்படின்னா எக்ஸோட மதிப்பு ஆறு அப்படின்னு தகவல் தரப்பட்டிருக்கு அப்படின்னா நாம இதோ இந்த கே அப்படிங்கிறத இங்க இடையில போட்டுட்டா சமன்பாடு சரியாயிடும் இப்போ நாம மாறிலி கேவோட மதிப்பை தான் கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு வழக்கம் போல சமன்பாட்டோட ரெண்டு பக்கமும் ஆறாலை வகுக்கிறோம் அப்போ நமக்கு வலது பக்கம் அஞ்சு அதாவது முப்பது வகுத்தல் ஆறு சமம் அஞ்சு அப்படின்னா கேவோட மதிப்பு அஞ்சு தான் இங்க ரெண்டாவது கூற்றுல ஒய்யோட மதிப்பானது எக்ஸோட கே மடங்கு இல்ல அது எக்ஸோட அஞ்சு மடங்கு அப்படின்னு இப்ப தெரிய வருது சரி இப்போ இறுதியா நாம ஒய்யோட மதிப்பு நாற்பத்து இருந்தா எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா நாம ஒய் இருக்கக்கூடிய இடத்துல நாற்பத்து அஞ்சுன்னு எழுதி அது எக்ஸோட அஞ்சு மடங்குக்கு சமம் அப்படின்னு எழுதுவோம் இப்போ ரெண்டு பக்கமும் அஞ்சால வகுக்க போறோம் வலது பக்கம் எக்ஸோட மதிப்பு இடது பக்கம் நாற்பத்து அஞ்ச அஞ்ச வகுக்க ஒன்பது கிடைக்கும் அப்படின்னா ஒய்யோட மதிப்பு நாற்பத்து அஞ்சு அப்படின்னா எக்ஸோட மதிப்பு ஒன்பது நாம் கணக்கை தீத்துட்டோம்